தினம் இந்த ஐகாட் நிறுவனம் ஃபைனான்ஸுக்காக துவக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து விஐபிகளுக்கும், குறிப்பாக ஐஜி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஃபின் டெக்னாலஜி ஐயா அவர்களுக்கும், இந்த என்எஸ்பி டைரக்டர், இந்த 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 ஃபைனான்ஸ் நிறுவனத்தை தொடங்கியிருக்கின்ற அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஃபைனான்ஸு நல்ல சிறப்பான முறையில் டெவலப் ஆகி மேலும் மேலும் சொந்த கட்டணத்தில் அடுத்த ஆண்டு இயங்குவதற்காக சொந்த இன்னொரு கட்டணம், இன்னொரு நிதி நிறுவனம், இன்னொரு நிதி நிறுவன கட்டடத்தில், அதாவது இந்த கொரோனா பீரியடில் நிதி கொடுக்கறது கஷ்டம், வாங்கிறது கஷ்டம், அதையும் மீறி இவங்க துவக்கி இருக்கிறாங்கன்னா பெரிய பலசாலி, தைரியசாலி. அந்த தைரியத்துக்கு உகந்தவாறு இந்த ஃபினான்ஸ் டெவலப் ஆக வேண்டும் என்று என்னுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவடிகளை வணங்கி வள்ளல் பெருமானுடைய ஆசியுடன் இந்த விழா எப்படி சிறப்பாக இருந்ததோ அதே போல் இந்த நிறுவனமும் நல்ல ஆண்டாண்டு காலம் சிறப்பாக நடந்து எல்லோருக்கும் எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்று தாயுமான சுவாமிகள் கூறியவாறு இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் வருகைக்காக ஆனந்தமும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாங்கள் தொடங்குகின்ற சிறப்பான சீரோடு வாழ நாங்கள் அனைவருக்கும் உதவி செய்வோம். நாங்கள் என்ன நினைத்து இதை இவர்கள் தொடங்குகிறார்களோ அதை இறைவன் நல்லபடியாக நடத்தி வைக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். வந்திருக்கிறவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி, வணக்கம். இவருடைய ரோல் எல்லாம் தெரியும். இட் இஸ் டு காம்ப்ளிமெண்ட் த பேங்கிங் செக்டர். ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு கிளையண்ட்டுக்கு என்ன வேணும், அவங்களுடைய கிரெடிட் நீட்ஸ் என்னென்னு தெரிகிறதுக்கு மேஜர் பேங்க்ஸால் முடியாது. அது என்பிஎஃப்சி போன்ற நிறுவனங்களால் தான் முடியும். அது அவங்க தான் அந்த நீட்ஸ்லாம் தெரிஞ்சு அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த என்பிஎஃப்சி செக்டர் வந்து மேலும் மேலும் வளரணும். அதற்கு மாநில அரசு, மத்திய அரசு எல்லாமே உதவி செய்யணும்னு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த இனிய திருநாளில் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் என்பிஎஃப்சி ஐகாட் நிறுவனம் சார்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த நாளில் ஜட்ஜி அவர்களுக்கும், ஐஜி அவர்களுக்கும், திரு சக்திவேல்ஜி அவர்களுக்கும், மற்றும் இந்த கலந்து கொண்டிருக்க அனைத்து விஐபிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐகாட் என்பிஎஃப்சி நிறுவனம் வந்து பல தலைமுறைகள் தாண்டி நிலைத்து நின்று மக்களுக்கு சேவை செய்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன நெகட்டிவ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களோட நோக்கம் என்னன்னா, என்ன